எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மொடகத்தான் இட்லி. அது தேவையான பொருட்கள் மாவு, உப்பு, கேரட், வெங்காயம், மொடகத்தான். இந்த மொடகத்தானே நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். மொடகத்தானே அரைச்சின்னு வந்து வச்சு இப்போ தாழ்ந்துடும். இந்த வரும் நல்ல மழை மழை அரைச்சிக்கோங்க. இது நம்ம இட்லி மாவில் இப்போ கலந்துக்கலாம். இது வீட்டில் நம்ம எப்போ போகிற இட்லி மாவு இருந்தால் போதும், அதிலே வச்சு போட்டு கலந்துக்கலாம். கேரட் வந்து நான் ஒரு கேரட் வச்சுருக்கேன், திருவி அதையும் இதில் போட்டலாம். வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, இதையும் அதில் கொட்டிடலாம். குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுறேன். மிளகாத்தான் வந்து கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலிலாம் அவ்வளோ நல்லது. நீங்கள் வாரத்துக்கு வலி செஞ்சு சாப்பிடுங்க கிடைக்கும் போது. இப்போது நம்ம மாவில் வந்து உப்பு போட்டு கலந்துக்கலாம். உப்பு வச்சுருக்கேன் இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு. போட்டுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் போடுறதால கேரட்டும் போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது மாதம் வாங்குறவங்க கூட சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம், ஒன்றே ஆகாது. இப்போ நம்ம போய் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் இட்லி சொல்கிறதுக்கு இப்போ இட்லி குண்டான் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும், நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ நம்ம தண்ணி காயத்துங்காட்டியும் இட்லி ஊற்றுறது நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எல்லாத்தையும் தொட்டி விடுவி எண்ணெய் தடவி. இது வந்து ஒட்டாமல் வரத்துக்கு இந்த எண்ணெய் தடவி ஊற்றுறாங்க. இட்லி ஊற்றணும் லைட்டாக மேலாம் தடவிக்கணும். இப்போ நம்ம தண்ணி காஞ்சிச்சா பார்க்கலாம். இது வந்து நல்லா தண்ணி காஞ்சிச்சு பாருங்க. இது மாதிரி ரொம்ப ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றா நல்லா இட்லி சீக்கிரம் நின்றுடும். இட்லி மாவிலே கலந்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி மாவு பசு பசுன்னு இருக்கும். ஆனியெல்லாம் போடுறதா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முடியலாம். இட்லி 10 நிமிஷம் டைம் பார்த்துக்குங்க. 10 நிமிஷத்தில் வந்துடும். அப்புறம் நம்ம மாப் பண்ணிடுவோம். இப்போ இட்லி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்து சாப்பிடும். நல்லா ஜாமிக்கு பார்த்தா இட்லி வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துச்சு பாருங்க, எப்படி இருக்குது மிளகாத்தான் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் மிளகாத்தான் இட்லி செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுறதுக்கு வந்து நான் கார சட்னி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பார்த்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர்கள் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.